ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வீட்டு குலதெய்வத்தோடு இன்று உன்னை தேடி வந்துள்ளேன் தங்கமே. நீ மனதில் நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கப் போகிறது. உன்னுடைய கஷ்டத்தை நான் எப்படி அறியாமல் இருப்பேன்? எந்தெந்த இடத்தில் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன் குலதெய்வத்தோடு வந்துள்ளேன். நீ கஷ்டப்பட்ட காலம் முடிந்து நல்ல யோகத்தில் வாழப் போகிறாய். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு வாழ்க்கை கிடைக்கப் போகிறது. எதற்கு உனக்கு இவ்வளவு கவலை? எப்போதும் கவலையாகவே இருக்கிறாயே, உனக்கான கவலைக்கு தீர்வு சொல்ல வந்துள்ளோம். நீ எந்த குழப்பத்தையும் இனி உன் மனதில் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. நீ எந்த சூழலிலிருந்தாலும் நாங்கள் உங்களை வெளியே கொண்டு வந்து விடுவோம் தங்கமே. புது மனிதனாக வாழ்க்கையின் புது பாதையில் ஆரம்பித்து செல்லப் போகிறாய். இனி நீ சந்தோஷமாக வாழ்வாய், கலங்கப்படாது. சந்தோஷப்பட உன் வாழ்வில் நிறைய இருக்கிறது. எண்ணங்கள் அழகானால்தான் எல்லாமே அழகாக மாறும். இனி உனக்கு நல்ல நேரம்தான். அந்த நல்ல நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள். இனி நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எதை பற்றியும் யோசிக்காமல் நாங்கள் கூறுவதை மட்டும் கவனத்தோடு கேள். எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும். எதுவரை போகின்றதோ அதுவரை போகட்டும். இப்போது நடப்பதையெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. இப்போது நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து எந்த முடிவுக்கும் நீ வரக்கூடாது. இன்றல்ல நேற்றல்ல, பல ஜென்மங்களாக உன்னை பார்த்து கொண்டுதான் வருகிறோம். உனக்கு எது சிறந்தது என்று எங்களுக்கு தெரியும் செல்லமே. உன் பாதையை நீ மறந்தாலும் நாங்கள் உன்னை சரியான வழியில்தான் செல்ல வைக்கிறோம். எங்கள் அனைத்து சோதனைகளும் உன் மன வேதனைகளும் இன்றோடு உன்னை விட்டு மறையப் போகிறது. உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போலத்தான் அமையப் போகிறது. இப்போதெல்லாம் ஒரு நாள் போவது ஒரு யுகமாக போகிறது என்று புலம்புகிறாய். நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன் தெரியுமா? உன்னை போன்ற எத்தனை பேர் வந்தார்கள், போனார்கள், ஏன் இனியும் கூட வரத்தான் போகிறார்கள். அவர்கள் கூட இப்படித்தான் உன்னை போல் புலம்பி தவிப்பார்கள். ஆனால் ஒரு சிலரோ எல்லாவற்றையும் எதிர்த்து போராடி எங்கள் துணை கொண்டு கர்மாவை கழித்து நின்றார்கள். புலம்பிக் கொண்டு ஓடி ஒளிந்தவர்கள் இன்னும் புலம்பிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். அதே இடத்தில் நின்று கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அதை எதிர்த்து நின்றவர்கள் எங்கள் துணையோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீயும் தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒளியக்கூடாது, எதிர்த்து போராட வேண்டும். நீ எங்களை நினைத்தாலே போதும், மனதார நம்பி எங்களை நினைத்தாலே போதும். அப்போது எங்களுடைய பலம் உனக்குள் ஊடுருவி உனது கஷ்டங்களை தவிடுபொடியாக்கிவிடும். உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் உனக்கு துன்பம் நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும். உனது விருப்பங்கள் நிறைவேற எப்போதும் எங்களை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. உன் பிரச்சனையை உன் பிரார்த்தனை மூலமாகவே முடித்து வைத்து விடுவோம். பிரார்த்தனைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. நாங்கள் உன் வாழ்க்கையில் நுழைவதற்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் எந்த அனுமதியும் தேவையில்லை. நாங்கள் நுழைவதற்கு கதவு எதுவும் தேவையில்லை. எங்களுக்கு வடிவம் என்று எதுவும் கிடையாது. நாங்கள் எங்கும் எப்போதும் நிறைந்திருப்போம். உன்னுடைய பாரத்தை எங்கள் மேல் போட்டுவிட்டு எங்களுடன் ஒருவர் ஒன்றிவிட்டால் அவர்களுடைய சம்பந்தமான சகல விஷயங்களையும் நாங்கள் பார்த்து கொள்வோம். அப்படியாகத்தான் உன் வாழ்க்கையை நாங்கள் எங்கள் கையில் எடுத்துக்கொண்டோம் தங்கமே. உனக்கு நன்மை செய்தே தீர வேண்டும் என்ற ஒரு முடிவிற்கு வந்துவிட்டோம். இது நாங்கள் தரும் நம்பகமான ஒரு நல்ல தகவல்தானே. இந்த ஆழமான அனுபவத்தை கடந்து கொண்டு இருக்கும்போது முன்னேறி செல்லும் மாற்றங்கள் உனது அதிர்வுகளில் தெரிய போகிறது. இதனை தொடர்ந்து எல்லாம் தலைகீழாக மாறுவது போல் உனக்கு தோன்றும். இதனை நீ கருணையோடு ஏற்றுக்கொள், அமைதியாக கடந்துவிடு. ஏன்னா நீ சமாளிப்பாய் என்ற எண்ணத்தில் தான் இதை தருகின்றோம். ஆனால் எந்த காரணம் காரியமும் இல்லாமல் நடக்காது தானே. இதை நீ சமாளித்து வெளியே வந்தேனா உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். மிகப்பெரிய நன்மைகள் உன்னை தேடி வரும். சுபமான நிகழ்வுகளும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் சுப நிகழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. ஒவ்வொரு முறையும் உன் முயற்சி தோல்வி அடையும் போது உன் மனம் சோர்ந்து விடுகிறது.
இனிமேல் புது முயற்சிகள் எடுப்பதற்கு தயங்கிக் கொண்டு இருக்காதே. இது நடக்குமா தோல்வியடையுமா என்று தயங்கிக் கொண்டே இருக்கிறாய். இப்போது சொல்கிறோம், கேட்டுக்கோ. இனி நீ எடுக்கப் போகும் எல்லா முயற்சிகளிலும் நிச்சயம் வெற்றி பெறும். எந்த தயக்கமும் இல்லாமல் உன் முயற்சிகளை கையில் எடு. நீ செய்யும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இரு. வெற்றி உனக்கு, வெற்றி நிச்சயம் உனக்கு. நிச்சயம் நல்லது எடுக்கும், நிச்சயம் நல்லது நடக்கும். உனக்கு நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணரப்போகிறாய், அதிகாரபூர்வமாக உணரப்போகிறாய். நாங்கள் சொல்வதை கேட்டுக்கொள்கிறாயா? நீ கிடைக்கிற நொடிகள் எல்லாத்தையுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கிடணும். யாரையும் எதிர்பார்க்கவோ அந்த மகிழ்ச்சியை பகிரவோ தேவையில்லை. இன்பத் துன்பம் எது வந்தாலும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் வெற்றியின் ரகசியம் கூட. ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டேனா, அதை நீ உணர்வு பூர்வமாக தெரிந்து கொண்டு இந்த காலகட்டத்துக்கு தேவையானபடி நடந்துக்கோ. வாழ்க்கையை நடத்துவது உன் கையில்தான் உள்ளது. வாழ்க்கையை வழிநடத்தி செல்வது அவரவர் கையில்தான் உள்ளது. இதை நீ நல்லா தெரிஞ்சுக்கிடணும். நேரம் சரியில்லை எனக்குன்னு நீயாகவே சொல்லக்கூடாது. நேரம் நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லித்தான் பாறேன். நீ அடுத்த நிலைக்கு போய்விடுவாய். உன் நேரம் எல்லாமே அருமையான நேரமாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் உன் வீட்டு குலதெய்வத்தோடு உன் சாயும் வந்துள்ளேன். எதையுமே நீ எடுத்துக்கொள்வதை பொறுத்துத்தான் இருக்கிறது. அதனால் நாங்கள் சொல்கிறது எல்லாத்துக்குமே தன்னம்பிக்கை மட்டும்தான் வேணும். அது போதும். அது இருந்தால் உன் வாழ்க்கை ஒரு வெற்றி சித்திரம்தான். நாங்கள் சொன்னதை கேட்டு நன்மையாக எடுத்துக்கொண்டு நீ செயல்பட்டு விடு. உனது கஷ்டகாலங்கள் அனைத்தும் இன்றோடு முடியப் போகிறது. நாங்கள் உன்னோடு வந்துவிட்டோம். உனது துன்பங்கள் யாவும் சுகங்களாக மாறப்போகிறது. உடனடியாக அதை மாற்றியமைக்கப் போகிறோம். வாழ்க்கையில் நம்மை விட சிலர் சிறப்பாக வாழலாம். ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது. உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல தங்கமே, நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டும்தான். வாழ்க்கையில் நேர்மையாக உள்ளவனை அழ வைக்கிறது, நேரத்திற்கேற்ப மாற்றி பேசுபவனை வாழ வைக்கிறது. உண்மைதானே? தேவைக்கு பந்தியிலும் தேவை முடிந்ததும் சந்தியில் வீசப்படும் வாழை இலை போல்தான் உள்ளது இப்போது பலரது வாழ்க்கை நிலை. ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தேர்வு, மாறுதல் என்பது காயத்திற்கு நிரந்த தேர்வு. எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே இடத்தில் நாங்கள் உன்னை செதுக்கி உயர்த்தி பார்க்கப் போகிறோம். என் தங்கமே, நாங்கள் சொல்வதை முழுமையாக கேட்டாய்தானே? கேட்பாய்தானே? கேட்டால் நிச்சயம் நீ மனதில் நினைத்த காரியம் சர்வ நிச்சயமாக நடக்கும். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.